நமது தமிழ் மகள் யூடியூப் சேனல் நடத்தும் மது போதை தேவையா தேவை இல்லையா சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் சிந்தனை சிகரம், நகைச்சுவை தென்றல் கவிஞர் ஹாரை ஏ கில்பர்ட் அவர்கள் மது போதை தேவை என்ற அணியில் பேச வருகிறார்கள். குறும்பட நடிகரும் ஸ்டார் சிங்கர் மற்றும் காணக்குயில்கள் ஆர்கெஸ்ட்ரா இயக்குனருமான மதிப்பிற்குரிய இளையூர் திரு லதா ரமேஷ்குமார் அவர்கள் தமிழ் மகள் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அர்த்தமுள்ள அரட்டை அரங்கம் நிகழ்வில் சிறப்பாக கருத்துக்களை பதிவு செய்யும் கருத்தாளர் மதிப்பிற்குரிய திரு மதியழகன் அவர்கள், மதிப்பிற்குரிய தமிழ் மகள் யூடியூப் சேனல் நிறுவனர் குறும்பட இயக்குனர் குடவாசல் எஸ் கண்ணன் அவர்கள், மது போதை தேவை இல்லை என்ற அணியில் பேச வருகிறார்கள் புதுமுக பட்டிமன்ற பேச்சாளர் ஆசிரியை மதிப்பிற்குரிய மணப்பறவை எஸ் சீதாலட்சுமி அவர்கள், குறும்பட மற்றும் திரைப்பட நடிகை கிராமிய பாடகி திருவாரூர் ரதி அவர்கள், கிராமிய பாடகி குறும்பட நடிகை மதிப்பிற்குரிய அத்திக்கடை பெண்ணரசு அவர்கள். காத்திருங்கள், கண்டு மகிழுங்கள், விரைவில் வெளியீடு. என் இனிய கலை உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும், மது போதை மனிதனுக்கு தேவையா தேவையல்லையா? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனை தேவன் என்று போற்றுவோம். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி என் அருமை விவசாய பெருமக்களே, உடம்பொழி தீர்றதுக்கு குடிக்கிறதுல தப்பே கிடையாது. உடம்பு வலி தீரணும்னா உடம்பு வலி தீர்றதுக்கு தான் குடிக்கிறோம். ஏங்க, உடம்பு வலி தீரணும்னா ஒரு மஞ்சள் அரைக்க சொல்லி வீட்டுல மஞ்சள் பத்து போட்டுங்க. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு ஞாபகத்துக்கு வருங்க. பாடுங்க, நீங்க தான் போட்ட உடனே தான் நிறைய பாடுவீங்களே. பாடுங்க பாடுங்க. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதே ஒரே மனது. நான் என்ன செய்ய, நான் என்ன செய்ய? சொல்லுங்க. எனக்கு இரண்டு கணவர் வேண்டும். நாங்க நிம்மதியான ஜாலியான வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு. ஐயா, முக்காவாசி பேர் குடிக்கிறானா? காதல்ல தோல்வி விட்டவன் தான் குடிக்கிறான். அப்ப ரெண்டு மனசு இருந்ததுன்னா ஒரு மனசுக்கு குடிச்சு விட்டு சந்தோஷமா இருக்கிறான். அந்த காதல்ல ஏன் தோல்வி அடையிறீங்க? எப்படி தோல்வி வருது? காதல்ல ஜெயிக்கிறது தோக்கிறது இதெல்லாம் சகஜம். காதல்ல ஜெயிச்சுட்டா தண்ணி அடிச்சு விட்டு தாடி வச்சுட்டு திரியறோம், அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் அந்த சோகத்தை மறைக்கிறதுக்கு தான் நாங்கள் போதையனே மிதக்கிறோம். ஐயா, நீங்க சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? சொர்க்கத்தை நேர்ல பாத்துருக்கீங்களா? சொர்க்கத்தையா? குடிக்கிறவங்க சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வருது பாருங்க, குடிச்சாதாங்க தெரியும். போதையில மிதந்தாதா சொர்க்கத்தை பார்க்கலாம். போதையில மிதக்காதவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்கவே முடியாது. ஐயா, நடுவர் ஐயா, ஒரே ஒரு உண்மை கதையை நான் சொல்ல போறேன் உங்கள்ட்ட. சொல்லுங்க. இது நியாயமா இல்லையா? அப்ப மது போதை தேவையா இல்லையா? வேலைக்கு போயிட்டு வரோம், அதனால உடம்பளிக்காக குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து குடிக்காத அளவுக்கு நீங்க நடக்கணும் தான் அவர் சொல்றாரு. அப்புறம் சொன்னாங்க நடுவரையா, இவங்க சொன்னாங்க என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் என்ன கோபமாவே நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு கோபமா நடந்துக்கணும்? வாழ்க்கையில அன்பு இருந்தா கோபம் ஓடியே போயிடும்ல. சம்பாதிக்கிறீங்களா? வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு தேவையானது வாங்கி தரீங்களா? பிள்ளைங்களுக்கு வாங்கி தரீங்களா? எவ்வளவு பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலாம், எவ்வளவு பாருங்க. ₹100 செலவு பண்ற, அங்க போய் மதுக்கடையில செலவு பண்றதுக்கு இவங்க ₹100 பிள்ளைக்கு ஒரு நோட் வாங்கி கொடுக்கலாம், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அந்த அரசு கஜனாவுக்கு வந்துகிட்டு இருக்கு.
ஆக மக்களை அழிச்சு மக்கள் பணம். இது மக்கள் நிதி, இது ஒரு வங்கி மாதிரி. நாங்கள் இப்போ கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். போய் இந்த காசு உடனே டேக்ஸ், உடனே டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேனா வாங்குறேன், நீங்கள் வருமான வரி அதெல்லாம் கட்டி எங்களுக்கு வந்து அது பலனாக கிடைக்கிறது இல்லை. நாங்கள் உடனடியாக அந்த காசை டேக்ஸ் கட்டி எங்கள் பெண்மார்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு மிக்சியா கிரைண்டரா ஸ்கூட்டரா மாதம் மாதம் 1000 வாங்குறீங்களே, எப்படி வாங்குறீங்க? 1983 அரசு மதுபானத்தை தொடங்கும் போது அந்த ஆண்டு வருமானம் 183 கோடி ரூபாய். இன்னைக்கு 2022 இருக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கத்தோட வருமானம் 40,000 கோடி ரூபாய். கோடி ரூபாய எப்படி செலவு பண்றது, எதுக்காக செலவு பண்றது? கல்விக்காக செலவு பண்றாங்க, கல்விக்கு செலவு பண்றாங்க. அதுக்காக கல்விக்கு செலவு பண்ணும்போது நீங்க கல்வி டாக்ஸ் 1% போறீங்களா? அதை எதுக்கு செலவு பண்றீங்க? இலவசமா கல்வியை கொடுக்க வேண்டியது நம்ம. ஏமா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டுறாமா கோப்பாமா? கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சல். நடுவரவர்களே, சரக்கு அடிச்சுட்டு ஊறுகாய தொட்டுக்கிட்டா டாக்டர்கிட்ட போகணும் நடுவர்களே. அந்த வைத்தியத்தை சொன்னது எங்க அப்பா பாட்டுல எளிமை தானே நடுவரவர்களே. சரக்கு அடிச்சுட்டு ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஆஸ்பத்திரிகிட்ட போய் 5000 கொடுக்க வேணாம்னு சொன்ன மருத்துவம் தானே நடுவரவர்களே. புது புது மருத்துவம் பாத்துங்க. ஊருக்குள்ள எல்லாமே பொம்பளைங்க சப்போட்டு, ஆம்பளைங்க எங்க போய் கொடுப்பாரு போட்டு, நிம்மதியே இல்லைன்னா போனாவ வீட்டுக்கு அதுக்கு தண்டா வந்து இருக்கும். நானும் ஒயின் ஷாப்புக்கு தன்னே நன்னே நானே தன்னே நடுவரையா எழுந்திரிச்சு ஆளுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அரசே கொண்டு வந்து நமக்கு கொடுக்குதுன்னா அதை நம்ம அனைவரும் ஏற்றுக்கணும். ஏங்க மிக்சி கொடுக்குறாங்க ஏற்றுக்கிறீங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க ஏற்றுக்கிறீங்க, எல்லாமே ஏற்றுக்கிறீங்க. அது கேடு விளைக்கும் அது போட வேண்டியதுண்ணே. இது தரமான பொருளாக சோதிச்சிருக்கீங்களா இல்லைல? அதே போல தான் நீங்கள் எப்படி இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது தரமில்லாமல் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதே போல தான் ஒரு அரசாங்கம் எது கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தரமானதாக நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா அரசு நம்மளை நல்வழிப்படுத்தும் என்பது தான் இங்கே. அதை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க சார். நடுவர் அவர்களே, நாங்கள் வந்து ஒரு சிறு சேமிப்பு பேங்க் மாதிரி. ஆ பாரியா, சேவிங்ஸ் பேங்க் தான். ஆமாம். நீங்கள் நடுவர் அவர்களே 100 அடி சாலை கல்விப்பட்டிருப்பீங்க, 80 அடி சாலை கல்விப்பட்டிருக்கீங்க, 40 அடி சாலை கல்விப்பட்டிருக்கீங்க, 8 வழி சாலை வரப்போகுதுன்னு கல்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் ஆள் அப்பயே வலியுறுத்துறாங்க பாருங்க, 100 தாண்டுன்னா நடக்க பாதை இல்லைங்க. அப்போ எவ்வளோ ஒரு விஷயத்தை வலியுறுத்திருக்காங்க, நீங்கள் 8 வழி பாதையை தடுக்கிறீங்க. எங்கள் ஆள் சொல்கிறான் 100 தாண்டுன்னா நடக்க பாதை இல்லைன்னு சொல்லியிருக்கான் நடுவர்களே. உங்களால் அதை அனுமதிக்க முடியுமா? இல்லை இல்லை, 100 அடியில் போய் தான் குடிச்சுக்கிட்டு போய் 6 அடியில் மண்ணில் தூங்கிடுறான். குடிச்சுக்கிட்டு வந்தாலே கப்படிக்குன்னு அவங்களாம் வெளியே விலகி போகிறாங்க. அவங்க எப்படி ஒற்றுமையை வெளிப்படுத்த முடியும்? நாங்கள் குடிச்சுட்டு வந்தாலும் அந்த வாசனை இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஒரு தேச ஒற்றுமை இருக்குது நடுவர்களே. இரண்டு மனம் வேண்டுமா? இந்த மனம்லாம் இருந்து இதயத்தை பிரித்து ரெண்டாக வைக்கிறாரு, ரெண்டு மனம் வேணுமா? என் எதிரணியில் சொல்கிறாங்க, 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் என்று அழகான உறவை கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க, நம் மனைவி அழகாக வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போய் அந்த பணத்தை பொண்டாட்டி கையில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயா. அதுதானங்க சொர்க்கம். ரமேஷ் குமார் சார் வேற சொர்க்கங்கிறாரு, என்னமோ சொர்க்கங்கிறாரு. நீங்கள் வாங்குறீங்களே அந்த மது பாட்டில் என்ன எழுதியிருக்கு? வாங்கி பார்த்த உடனே குடி குடிய கெடுக்கும்னு சொல்லலைங்களா? அதை பார்த்துமா நீங்கள் குடிக்கிறீங்க? பாருங்க படிச்சிருக்கீங்களாங்கிறாங்க. சொர்க்கத்தை பாக்குறாங்களா ஐயா? சொர்க்கத்தை எங்க போய் பாக்குறீங்க? சொர்க்கத்தை கொஞ்ச நேரம் நீங்க அடிச்ச போதைக்கு சிறுமூளை பாதிச்சு என்ன பேசுறோன்னு தெரியாமே பேசுறீங்க. பாத்துங்க, கரெக்டா சொன்னீங்க. குடி பழக்கம் குடும்பத்துக்கு கெடுதல் சார். குடிக்கிறவங்க மனுஷரே இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. குடிச்சிட்டா குடிக்க காசு இல்லைன்னா அடுத்து எங்க திருடலாம்னு நினைக்க தோணுது. இதனால திருட்டு பழக்கம் வேற வருது. கரெக்ட்.
நம்ம தங்கச்சியா நினைக்க வேண்டிய பொண்ணை வந்து கற்பழிப்பு இப்படி நிறைய மூளை இந்த சிறுமூளை பாதிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கனவு காண சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, இவங்க என்ன கனவு காண்றாங்க, எந்த கடையில போய் சரக்கு வாங்கலாம், கட்டிங் போடலாமா, ஓட்டர் அடிக்கலாமா, இதெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது ஐயா. திருவள்ளுவர் மதுவை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப கை கவர்ந்துட்டு, அந்த குரலில் என்ன சொல்ல வந்திருக்காங்கனாக்கா, பொழுது அங்கே மகிழ்ச்சி அங்கே இல்லை, இல்லாத பொழுது அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, மகிழ்ச்சியை தேட வேண்டியிருக்கு. ஆமாம் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு மனிதனும் என்ன தேடுறாங்கனாக்கா, ஒரு மகிழ்ச்சியை தேடுறாங்க. அந்த மகிழ்ச்சி இல்லாத பொழுது தான் அவங்க மதுவை தேட வேண்டியிருக்கிறது. அதுதாங்க ஏன் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன, அந்த மகிழ்ச்சி குடும்பத்தில் இல்லாமல் போகிறதுக்கு யார் காரணம்? தீதும் நன்றும் பிறர் தர வரா, ஆக நன்மையும் கெட்டதும் அடுத்தவங்களால் வர்றதில்லை. அதுதான் அதுதான் இப்போ குற்றம் சாட்டக்கூடிய என்ன சொல்கிறாங்கக்கா, தீதும் நன்றும் பிறர் தர வரா, பிறர் தர வரா. அப்போ பிறர் என்பது நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடவன் குடிக்கிறாங்கும்போது பிறர், அப்போ அந்த குடும்பத்துக்கு வர பிரச்சனையோட சுமைகளை கொண்டு எங்கே வைக்கிறாங்கனாக்கா, அந்த கணவன் மேலே போட போட்டுறாங்க, நீ குடிச்சிட்டு வர, அதெல்லாம் குடும்பம் குட்டிச்சாரா அப்படின்ட்டு. அங்கே சொல்லுங்க அந்த குரலை பார்த்து இந்த வார்த்தையை, தீதும் நன்றும் பிறர் தர வரா. அப்போ யாரால் வருது, நம்மளால் வருது. அவன் குடிக்கிறது காரணம் என்ன, அங்கே அன்பாக பேசுங்க, அந்த போதை நீங்கள் கொடுங்க. மறைந்து மறைந்து குடித்த ஆண்கள் தாண்டி இன்னைக்கு பெண்களும் மது குடிக்கிறாங்க. ஏன் குடிக்கிறாங்க, எதுக்காக குடிக்கிறாங்க? ஒரு ஆய்வு நடத்தினீங்கனாக்கா மது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக ஆயிடுச்சு. மதுவை விட சிறந்த நண்பன் யாரும் கிடையாது. ரதிமடை சொன்னாங்க, அப்படியே ரேஷன் கடை நிற்கிற மாதிரி வரிசையில் நிற்கிறாங்களா. ஆமாம், நம்ம மதி சார் அழகாக ஒரு பாட்டு பாடினாங்க, கண்ணதாசங்கார கூடி, அதில் இருக்கு பாருங்க. சாதி மதம் பேதம் இங்கு எதுவும் இல்லை, அங்கே சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே எல்லாரும் தோல் போட்டு சாப்பிடுவாங்க, நிற்பாங்க, ஒரு அற்புதமானது. அதை விட குடும்ப பிரச்சனையை அதே பாட்டை சொல்லியிருக்காங்க. அது சார் சொன்னாங்க சில, அதை இன்னும் கொஞ்சம் ஆனால் இம்ப்ரூவ் பண்ணி சொல்கிறது. பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லைங்க இல்லா இடம் இந்த இடம் தானே, எல்லாரும் சொகத்தை தேடி தான் அழைகிறோம், சந்தோஷத்தை தான் அழைறோம், மகிழ்ச்சியை தேடி தான் அழைறோம். அது எங்கே இருக்கு? ஒரு ஒரு பழமொழி இருக்கு சார், தாய் வந்து வயிற்ற பார்ப்பாளாம், மனைவி வந்து மடிய பார்ப்பாளாம். இல்லை மொத்தம் எங்கேயாவது நாத்தடிச்சு பார்த்துருக்கீங்களா, வாசனையாக இருக்கும். நீ மோந்து பார்த்துருக்கீங்களா பாருங்க, மது மது வாசனை அப்படியே முன்னாடியெல்லாம். இப்போ பாருங்க, இப்போ நான்லாம் முடிவு கிராப் கட்டியிருக்கேன், நான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த 90s சாலுன்னு எங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ உள்ள பசங்களை பாருங்க, இங்கெல்லாம் முடி கிடையாது, இது மட்டும் இருக்கும், கோழி கொண்டையிட்ட இருக்கும், இங்கே இப்படி தாடி குறுந்தாடி ஒன்று இருக்கும், இந்த ஆட்டுக்கு முடிச்சிருக்காங்க, ஆட்டுக்கு முடிச்சாலே இது கூட பரவாயில்ல. யாரோ பசங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு ஐயா. ஒன்று வந்து உட்காரத்தில் கட்டி இருந்திருக்கு, இந்த கள்ளி சரங்க இருக்குல்ல, அவன் கூட தான் நடப்பான். அவனை பாருங்களா அந்த பசங்க எல்லாருமே அவனோட, இல்லைன்னா அவன் அவசரத்தில் அக்கா போய் தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் அப்படிதான் நடந்த மாதிரி, அதை இவனுக்கு ஸ்டைலா, இவளுக்கு ஸ்டைலா தெரிஞ்சிருக்கு. இந்த கலாச்சாரம் அப்படி மாறி இன்னைக்கு பெண்களும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஜாலியாக வர்றாங்க, காலப்போக்கில் இன்னைக்கு எப்படி போயிடும், இந்த கலாச்சாரத்துக்கு மாறிடும். இது வந்து வரவேற்று நான் பேசலை, வரவேற்று தான் பேச வந்திருக்கேன், ஆனால் வரவேற்று பேசல, எதிர்கால அவல நிலையை நினைச்சு வருத்தத்தோட இந்த பதிவை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணா பிறந்த அத்தனை பேரும் நடுவரே கிராமிய பாடகி சொன்னல்ல, குழம்பு ஆரம்பிச்சாங்க, ஆனா பிறந்த அத்தனை பேரும் ஆட்டம் போடுறோம், நல்ல ஆட்டம் போடுறோம், குற்றவாளி எப்படியா எப்படி என்னங்க, குடியினால ஆண்மையே இழந்துடுது. அதுதான் சொல்றாங்க,
இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு. ஆமா ஆமா, இன்பமே கடையில தான். அதுக்கு முன்னாடி பெண்களை கோயில்ல பாக்கலாம், ஆண்களை தியேட்டர்ல பாக்கலாம். இப்ப அப்படி இல்ல, பெண்களை கோயில பார்க்க முடியாது, ரேஷன் கடையில பாக்கலாம். ஏங்க தப்பா எழுதுறீங்க, தப்பா எழுதுனா தானங்க அழிதப்பர் தேவைன்னார். ஏன் நீ குடிக்கிற, குடிக்கிறதுனால தான் விற்கிறான். செல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட், செல்ல பாயிண்ட். வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கு தெரியாது. சொல்றாங்க என் பொண்டாட்டி ஒரு நாள் போய் குடிச்சிட்டு ஏ என்ன, அவங்க அதுக்காக பயந்துருக்க மாட்டாங்க. அதாவது கெட்டு போறதும் இல்லாம வீட்டுக்கு போனாக்க தனியா போய் பட்டுருவாங்களாம். இது நியாயமா? இது நியாயம் தானா? ஆனா மட்டும் ஒண்ணு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குடும்பத்துல உள்ள ஆண்மகன் குடிக்க ஆரம்பித்தால் அந்த குடும்பம் நடுவீதிக்கு தான் வரும். தாலிகையெல்லாம் அடகு கடைக்கு போயிட்டு வெறும் கயிறை போட்டுட்டு இருக்கான், அப்பவும் தாலியா இருக்கிறன்னா என்ன நியாயம்? அதே பெண்கள் நடந்தால் ஆண்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அப்ப ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? நீதியா? சமுதாய அமைப்பு சாத்தியமாகுமா? சரியில்லை. இல்ல பெண்ணரசி மடத்தை விட்டோம்னா இன்னைக்கு நைட்டு பூரா பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு மனசுல அந்த வேதனைகளை வெளிப்படுத்துறாங்க. அற்புதமா சொல்லியிருப்பாங்க. குடிச்சாலே கவி வந்துருதுங்கிறாரு கவிஞன். சொர்க்கம் மதுவிலே பாட்டை கேட்டிருப்பீங்க, அருமையா சொல்லியிருப்பாங்க. பூலோகத்துல எவன் செத்தாலும் சரிதான், அவனுக்கு மேலோகத்துல யமனுகிட்டே மன்னிப்பு கிடையாது. யமனே பாட்டோட தான் வருவாங்கிறாரு. தங்கம்ல என் சொல்ல பத்தி என்ன பண்ற, புண்ணு கேக்குற வாய், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏ பேயே பிசாசே உன்னால என் சொல்ல தாழ. அதே வாயா வாய், அதே வாய் பேயா ஆயிடுது. பேசுங்கம்மா. நல்ல கொஞ்சிற வாய், குடிச்ச பிறகு கொடி பேயேங்கிறாரு. நல்ல பேசுமா. பேசுங்க. நல்ல வாய் நாரவாய் ஆயிடுது. இன்னைக்கு மளிகை கடையில வந்துற ஒவ்வொரு பொருளோட விலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். போட்டு மானிட்டர் என்ன விலை தெரியுங்களா உங்களுக்கு? டேனைட் என்ன விலை தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மாநிலம் தர வருவாய் ஆண்டு வருவாய் ஒரு 800 கோடி ரூபாய்க்கு வருமானம் வரலன்னா இந்த மாநிலம் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த மாநிலத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு மாநிலத்தையே சீர்தூக்கி நிறுத்தி இருக்கிறவர்கள் மதுப்பிரியர்கள். நடுவர் அவர்களே, எங்க வீட்டிலலாம் எப்படி தெரியுங்களா? எங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. நீங்க தானே கூப்பிட்டீங்கண்ணா, நாங்கள் பாட்டில் சும்மா எங்கள் அப்பா வீட்டில் இருந்துகிட்டு இருந்தோம்ல, மணமகளே வா வான்னுட்டு இப்போ வாங்கி குடிச்சுட்டு என் வைத்தியத்தில் கிளப்பிட்டு இருக்கிறீங்கிறாங்க. ஆமாம், குடி போதை வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, சீக்கிரமா போய் பரலோகத்துக்கு போயிடுவீங்க, அது வேண்டான்னு சொல்கிறோம். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், நீங்கள் எங்கள் கூட இன்னும் நிறைய நாள் வாழணும் நினைக்கிறா, அது ஏன் புரிய மாட்டேங்குது? குடும்பத்தோட கஷ்டத்தை நொந்து அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க, பாவம் தான். குடும்பம் குட்டிச்சவரா போறதுக்கு காரணம், குடும்பம் குழஞ்சு போறதுக்கு மரியாதை இழந்து போறோம் சார். மரியாதை இழந்து போய் என் புருஷன் ரோட்ல குடிச்சு கிடக்குறான், எனக்கு மானமே போயிடுது. ஞானம் தானங்க, நியாயம் தானே? ஏன்னா பெண்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது ஒரு குடும்பத்தில் அந்த தன்னம்பிக்கையும், தான் கணவன் மிக சிறந்தவனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், என் கணவன் தான் எனக்கு மட்டும்தான், நான் சொல்கிறபடி நடக்காட்டினாலும் பரவாயில்ல, அவன் நல்லவனாக இருந்தால் போதும் இன்னும் ஒவ்வொரு பெண்களும் எதிர்பார்ப்பது இயல்பு தான்.
குடும்பம் குட்டிச்சாரா போகிறதுக்கு பெரிதும் அதிகமாக காரணமாக இருக்கிறது ஆண்கள் தான் சார். அது குடி மது போதையில் மனைவியையும் மகிழ்ச்சியையும் துளைச்சிடுறாங்க அப்படின்னு திரு ரதி மேடம் நல்லா பேசுனாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மது போதை தேவையா தேவையில்லையான்னு அந்த குடும்ப ஒற்றுமையில் தான் பேசியிருக்கீங்க. ஒரு பக்கத்தில் மனைவிமார்கள், மறுபக்கத்தில் கணவன்மார்கள், அந்த ரெண்டு பேரும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும்னா இவ்வளோ பெரிய வாதம் நடக்கும். காலையில் இருந்துச்சுன்னா பறவைகளை கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்தும், தான் துணையை தேடும், அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அந்த அதே மாதிரி விலங்குகளும் தேடும், தான் கன்று தேடும், விலங்குகளையும் துணையை தேடும். அப்படிலாம் அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி கூட அந்த சந்தோஷம் கூட அந்த குடிக்கிறதுனால மனிதர்களுக்கு ஏன் நமக்கு மறந்து போச்சு. விலங்குகளை பாருங்கள், பறவைகள் பல இடத்துக்கு போகும், இயல்பாக பறக்கும், நாலு கடையில் உட்காந்து சந்தோஷமாக அது பாடும், ராகம் பாடும், அது மொழியில் பேசிக்கும். இந்த மதுவுக்கு அடிமை ஆகிறதில்லை, மது போதை அதுக்கு தேவைப்படுறதில்லை, அது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதுக்கு இருக்கிற அறிவை விட ஆறறிவு பிடித்த நமக்கு இருக்கா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இதுக்கான விடை தெரியும்.